அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை 21/4/2024 அன்று மதுரையில் கோலாகலமாக மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் நடக்க இருக்குது. இதை பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். சில குடும்பங்களில், அதாவது மதுரை வாழ் மக்கள் வந்து கண்டிப்பாக இதை வந்து செய்வாங்க. மற்றவர்கள் வந்து உங்கள் குடும்பத்தில் பழக்கம் இருந்தால் தாலி கயிறு மாற்றிக்கொள்ளுங்கள். ஒருவேளை பழக்கம் இல்லை, என்னுடைய கயிறு வந்து ரொம்பவே பழுதடைஞ்சிடுச்சு, நாங்கள் மாற்றிக்கிறோம், அதுக்கு வந்து ஒரு நல்ல நாள் இருக்குது அப்படின்னு கேட்டால் அது நாளைய தினம் நீங்கள் மாற்றிக்கலாம். கட்டாயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது, மாற்றிக்கொண்டால் தவறு ஒன்றும் கிடையாது. அதனால் உங்களுடைய சௌகரியத்திற்கு ஏற்றாற்போல் நீங்கள் வந்து செய்யுங்க. தீர்க்க சுமங்கலி வரத்தை அளிக்கக்கூடிய அற்புதமான நாள் தான் நாளைய தினம். எந்த பெண்ணாக இருந்தாலும் தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும் என்ற ஆசை என்பது இருக்கும். அது நியாயமானதும் சரியானதும் கூட. குடும்பத்தில் கணவன் மனைவி வந்து ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களும் நாளைய தினம் இந்த பூஜையை செய்வது ரொம்பவே சிறந்தது. என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அம்பாளுக்கு ஏதாவது ஒரு பிரசாதத்தை செய்து வச்சுக்கோங்க. அம்பாள் கிட்ட ஒரு தீபத்தை ஏற்றி வைங்க. ஒன்று என்பதை விட இரண்டு தீபத்தை ஏற்றி வைப்பது சிறந்தது. சிகப்பு நிறத்தில் இருக்கின்ற மலர்கள் வந்து அம்பாளுக்கு மிகவும் பிடிக்கும். பச்சை நிறத்தில் இருக்கின்ற மலர்களும் அம்பாளுக்கு மிகவும் பிடிக்கும். சிகப்பு நிறத்தில் இருக்கின்ற மலரில் ஐஸ்வர்யம் என்பது இருக்கும். கூடுமானவரை இந்த மலர்களை சேகரித்து வைத்து கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் சில பெண்களுக்கு தாலி சரடு எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற முறை தெரியாது. இப்போ வந்து நீங்கள் மஞ்சள் கயிற்றிலேயே தாலிகள் எல்லாமே வந்து கோர்த்து வச்சுருக்கிறீங்க அப்படின்னாலும், அல்லது நீங்கள் செயினில் வந்து செயின் போட்டு அதற்கு கீழே மஞ்சள் கயிறில் வந்து உருக்கள் தாலி கோர்த்து வச்சுட்ருக்கீங்க அப்படின்னாலும் இந்த முறையை வந்து பின்பற்றுங்கள். நாம் வந்து தாலி கயிறு மாற்ற போகிறோம் அப்படின்னா நாம் வந்து கிழக்கு நோக்கி அல்லது வடக்கு நோக்கி அமரணும். அதை வெறும் தரையில் அமரக்கூடாது. கீழே வந்து மணை அந்த மாதிரி துணி ஏதாவது போட்டுக்கொண்டு தான் அமர வேண்டும். அதற்கு முன்பாக நாம் சுவாமி இடத்துல தீபத்தை வந்து ஏற்றி வச்சுடணும். வச்சுட்டு முகத்தில் வந்து குங்குமம் ஸ்டிக்கர் போட்டு இருந்தால் கூட முகத்தில் குங்குமம், அது மட்டும் இல்லாமல் நெற்றியில், அதாவது வகுட்டு பகுதியிலும் குங்குமத்தை வைத்து கொள்ள வேண்டும். ஒரு மஞ்சள் கயிறு, அதில் வந்து மஞ்சள், அதாவது விரலி மஞ்சள்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து கட்டிடணும். கட்டிட்டு அதை வந்து முதல்ல கழுத்தில் வந்து கட்டி கொள்ள வேண்டும். அதற்கு பிறகுதான் நாம் வந்து இந்த கழுத்தில் இருக்கின்ற அந்த உருக்கள் மாங்கல்யம் எல்லாத்தையும் நாம் வந்து எடுத்து அதற்கு பிறகு நாம் அதை வந்து புது கயிற்று இல்லாமல் எடுத்து கோர்த்து கொள்ள வேண்டும். சிலருக்கு இந்த முறை வந்து தெரியாது. அது மட்டும் இல்லாமல் சரியான நல்ல ஒரு நேரத்தில் தான் நாம் தாலி கயிறையும் வந்து மாற்றிக்கொள்ள வேண்டும். எப்பொழுது மாற்றிக்கொண்டாலும் அப்படித்தான், நல்ல ஒரு முகூர்த்த நாள், அதிலேயும் நல்ல ஒரு நேரம், அந்த நேரத்தில் தான் மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்போ வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்திற்கு ஒரு நேரம் கொடுத்துருப்பாங்க. அந்த நேரத்தை நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் வந்து அந்த நேரத்தில் மாற்றிக்கோங்க. இப்போ மஞ்சள் கயிறு ஒரு கொம்பு மஞ்சளை கட்டிட்டு நீங்கள் கழுத்தில் போட்டுட்டீங்க. பிறகு உங்கள் கழுத்தில் இருக்கின்ற மஞ்சள் கயிறோ அல்லது தங்கத்தில் நீங்கள் வந்து செயின் போட்டு அதற்கு கீழே வந்து மஞ்சள் கயிறு கட்டி அதில் நீங்கள் வந்து உருக்கள் கோத்திருந்தாலும் அதை வந்து நீங்கள் இப்போது எடுத்துக்கணும். கூடுமானவரை அந்த முடிகளை கையில் வந்து கழற்றுவது தான் சிறந்தது. ஆனால் தண்ணீர் பட்டு அது ரொம்ப இறுக்கமாயிடும். அந்த மாதிரி சமயத்தில் வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா மிகவுமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து கையில் வந்து நீங்கள் எடுக்கிறது தான் சிறந்தது. அப்படி இல்லைன்னா உங்களுடைய விருப்பம் போல் நீங்கள் எப்பொழுதும் எப்படி செய்கிறீங்களோ அப்படி செய்து கொள்ளலாம். அந்த உருக்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு அதற்கு பிறகு புது மஞ்சள் கயிற்றில் அந்த உருக்கள் தாலிகள் எல்லாத்தையும் கோர்த்து கொள்வது தான் சிறந்தது. பொதுவாகவே நம்முடைய சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, மஞ்சள் கயிறில் பஞ்சபூத சக்திகள் இருக்கும், அதில் தான் போட்டுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு.
ஆனால் தங்கமும் சிறந்தது தான், அதிலையும் போட்டுக்கொள்ளலாம். ஆனாலும் சிலர் பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் கயிறு கட்டுகின்ற இடத்தில் கூட பொன்னால் வந்து கம்பி மாதிரி செய்து அதில் வந்து போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி போடாமல் இருப்பது சிறந்தது. அந்த இடத்திலாவது மஞ்சள் கயிறை கட்டிக்கொள்வது சிறந்தது. நேரம் வந்து காலை 8:35 எட்டு 8:59 வரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் நடக்க இருக்கு. அந்த நேரத்தில் நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் இந்த உருக்கல் தாலி எல்லாத்தையும் மஞ்சள் கயிறில் வந்து கோர்த்து வச்சுட்டு அதை எடுத்து நீங்கள் கட்டிக்கொள்வது சிறந்தது. பிறகு கழற்றில் இருக்கின்ற அந்த மஞ்சள் கயிறு மஞ்சள் கொம்பு அதை வந்து கழற்றி சாமி வைத்து விட்டு, பழசு இருக்கும் இல்லையா, அதாவது பழசு நாம் வந்து கோத்துட்டு இருக்கக்கூடிய அந்த கயிறு, அதை வந்து நாம் பச்சை செடியில் வந்து போட்டுடணும். வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அந்த மாதிரி நேரங்களில் போடக்கூடாது. சுவாமி இடத்துலையே வச்சுட்டு அதற்கு பிறகு மறுநாள் வந்து போடணும். அடுத்து வந்து இப்போ நீங்கள் ஸ்வீட் செஞ்சு வச்சுருப்பீங்க, அதை வந்து அம்பாளுக்கு நைவேத்தியமாக நீங்கள் படைச்சிட்டு, உங்களுடைய கணவர் இருந்தால் அவர் கையிலேயே நீங்கள் தாலியை போட்டுக்கொள்வது கட்டிக்கொள்வது சிறந்தது. அப்படி இல்லைன்னா நீங்களே கூட போட்டுக்கலாம், எந்த தவறும் கிடையாது. அதற்கு பிறகு வந்து நீங்கள் அந்த நைவேத்தியம் வந்து அம்பாளுக்கு படைச்சிட்டு குடும்பத்தோடு அம்பாலை வந்து நமஸ்காரம் செய்து கொள்வது குடும்ப ஒற்றுமைக்கும் தீர்க்க சுமங்கலி யோகத்திற்கும் ரொம்பவே அருமணையானதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் ஈஸ்வரன் கோவிலுக்கு சென்று, உங்கள் ஊரில் இருக்கின்ற கோவிலுக்கு சென்று அங்கு அம்பாலையும் ஈஸ்வரரையும் தரிசனம் செய்துவிட்டு வருவது ரொம்பவே சிறந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.